அவன் தலையில சூத்திர பட்டத்தையும் இந்துவுன்னு எவன் எல்லாம் சொல்றானோ அவெல்லாம் சூத்திரன் அந்த சூத்திரன் எல்லாம் வேசி மகன் புத்தகம் எழுதி வச்சு உன்னை நம்ப வச்சிருக்காண்டா உனக்கு அறிவில்லையா மானமும் அறிவும் கொண்ட மனிதராய் சிந்தி என்று சொன்னார் தந்தை பெரியார் அதைத்தான் நம்முடைய அண்ணன் ராசா அவர்கள் சொன்னார் இந்த சூத்திர பட்டத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அம்பேத்கர் தான் சொன்னார் ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் இந்திய குடிமகன் என்பதை வருக்கிறேன் ஏன் எதிரிலே இருக்கிற குளத்திலும் எதிரிலே இருக்கிற கோவிலிலும் ஆடு மாடு நாய் பன்றியெல்லாம் தண்ணீர் குடிக்கிறது அந்த கோவிலுக்குள்ளே மாடு கூட உள்ளே போய் பள்ளி எழுச்சி பாடிவிட்டு வருகிறது என்னை போன்று இருபத்தி ஒரு பட்டம் வாங்கிய வருவனால் கோவிலுக்குள் உள்ளே போக முடியவில்லை காந்தி இடத்திலே போய் சொன்னார் காந்தி சொன்னார் சாலையில் பயணிக்கிற போது எப்படி மேடு வல்லங்கள் இருக்கிறதோ அப்படித்தான் சமூகத்தில் சாதி

உன் தலையில் இருக்கிற சூத்திர பட்டத்தை போக்கி உனக்கு பேருக்கு பின்னால் பிஇம் எம்இ கொடுத்து மானமும் அறிவும் கொடுத்து உன்னை எவனாவது சாதியின் பெயரால் சூத்திரன் பெயரால் பேசினால் அடிப்பேன் என்று கையை உயர்த்துகிறாய் அல்லவா அந்த மான உணர்ச்சியை மனிதனுக்கு கொடுத்தது திராவிடம் 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 அது இல்லை என்றால் நீயும் நானும் இன்றைக்கும் செருப்பினும் கீழாய் பட்டத்தை தலையில் சுமந்து கொண்டிருந்திருப்போம் அதைத்தான் எங்கள் அண்ணன் ராஜா பேசினார் என்ன பேசினார் இந்த புத்தகத்தில் உள்ளதை பேசினார் இந்த புத்தகத்தில் உள்ளதை பேசினார் என்ன பேசினார் இந்து என்று சொன்னால் நான் நால் போகிறேன் அந்த நால் வருணத்திற்குள்ளே போனால் எட்டாவது அத்தியாயத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் பக்கத்தோடு படிநிலையோடு எடுத்து வந்திருக்கிறோம் எட்டாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுக்கிற போது சொல்றான் நேத்திக்கு எல்லாம் எந்த இடத்துல சொல்லி இருக்கு எந்த இடத்துல பக்கத்தோடு பகுதி வாரியாக கொண்டு வந்திருக்கிறோம் மனு தர்மத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் நானூத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நான்கு ஸ்லோகமும் சொல்லுகிறது